வணக்கம். நான் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு அது கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்பேன் சில சமயம். ஆனால் பாருங்க, சபாநாயகர் மாண்புமிகு தமிழக சபாநாயகர் தனபாலன் அவர் ட்விட்டர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்காரு. என்னடான்னா, அவர் போட போறது இல்லை ஸ்டேட்டஸ் எல்லாம், அட்மின் வந்து அதை போடுவார் போல அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும். இந்த தனபாலனே இல்லை, எல்லா சபாநாயகரும் அந்த அளவுதான். நான் வந்து ஜிஎம்சி பாலயோகியை பார்த்தேன். அவர் இப்போ ஒரு அம்மா வந்திருக்கு, என்ன பேரு, நல்ல பேரு, நல்லா இருக்கு. அடுத்து இவர் இந்த சபாநாயகர் பாண்டிச்சேரி சபாநாயகர் கூட பார்த்துருக்கேன். இப்போ நம்ம கண்டென்ட் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும், என்ன நதிகளை இணைக்கணும், அதுக்கு நேஷ்னல் லெவலில் 5 பாயிண்ட் கொடுப்போம். நதிகளை இணைக்கணும்னா பைசா தேவை. அந்த பைசாவை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த நிர்வாக ரீதியிலான வெட்டி செலவுகள் இதெல்லாம் எப்படி எல்லாம் குறைக்கலாம், அதுக்குண்டான ஒரு பேக்கேஜ். அதே போல நம்மால் மோடி பிரதமராகி 2வது நாள் அவருக்கு நீளமா ஒரு இது கொடுத்தோம், சஜஷன் பேக். அது பேர் வந்து ஸ்கில் இந்தியா. எல்லா இடமும் இருக்கட்டும், இதை அந்த ஜிஎம்சி பாலயோகிக்கு அனுப்பிச்சது ரொம்ப பழைய கதை, அது இப்போ சொல்லி உங்களை வெறுப்பேற்ற விரும்பல. அதே போல் இப்போ இருக்கிற சபாநாயகர் இந்த அம்மாவும் பயங்கரமான வித்வான். இந்த அது என்ன, அது இந்த ஸ்கில் இந்தியா, அதை வந்து பேக்கெட் புக்ஸாக போட்டு 100 காப்பீஸ் தான் அனுப்பிச்சேன், தமிழில் 50, தெலுங்கில் 50. இந்த காப்பீஸ் வந்து இந்த தமிழ் தெலுங்கு பேசக்கூடிய எம்பிகளுக்கு கிடைக்க செய்யுங்கள் அப்படின்னு அனுப்பிச்சோம். அதை டிக்கி கீழே வச்சு சூடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க, அது வேற கதை. அது என்னதான் ஆட்சி அப்படின்னு ஆர்டி கீழே கேட்டோம், அதுக்கு ஒரு பதில கொடுத்தாங்க. நல்லா அழகாக அலங்காரம் பண்ணி சீரியல் நம்பர், கேள்வி என்ன, அதுக்கு பதில் என்ன, எல்லாம் காலம்ஸ் அழகாக செட் பண்ணி ரிப்ளை டப்பாவை காலியாக விட்டு பதில் கொடுத்தாங்க. அது அந்த அம்மாவுடைய கெத்து. இப்போ நம்மளு தனபாலன் ஆயா உசுரோடு இருக்கும்போதே 234 காப்பி, இது நேஷ்னல் லெவலில் 5 பாயிண்ட் ப்ரோக்ராம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மொபிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ், அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், எல்லா இடமும் கட்டாக கட்டி 234 காப்பீஸ் ஆயாவுக்கு அனுப்புகிறோம். கார்டனுக்கு நோ ரெஸ்பான்ஸ். அப்புறம் வந்து என்னது, தலைமை நிலையம், அதிமுக தலைமை நிலையம், அதுக்கு அனுப்புகிறோம், நோ ரெஸ்பான்ஸ். சரி, நம்ம ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுவோம்னு ஸ்ரீமான் தனபால் அவர்களுக்கு 234 காப்பி அனுப்பிச்சேன். எதுக்குன்னா, 234 எம்எல்ஏக்கும் ஒரு காப்பியை கொடுத்தாச்சுன்னு வைங்க, ஏதோ அவங்களுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் ஏதாவது கருத்தை சொல்லுவாங்க இல்லையா, அம்மா அம்மா இது நல்லா இருக்குமா, ஏதோ சம்திங், ஒரு ஆசை, அவ்வளோதான் அனுப்பிச்சோம். அதை வந்து டிக்கி கீழே வச்சு சூடுபடுத்திக்கிட்டு இருக்காரு ஸ்ரீமான் தனபால். அதுக்கப்புறம் எத்தனையோ ரிமைண்டர் அனுப்பிச்சோம் ஃபேஸ்புக்கில், கைவி கைவி ஊத்துறோம், நோ ரெஸ்பான்ஸ். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய நிதி நிலை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அது என்னது, அரசு போக்குவரத்து கழகத்தில் இந்த கண்டக்டர் டிரைவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ப்ராவிடென்ட் ஃபண்டு கிராச்சுட்டிலெல்லாம் கையை வச்சு ஆட்டையை போட்டு ஊழல் இல்லை, டைவர்ஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் காஞ்சி கிடக்காங்க. இப்ப இந்த இது வேற, சாதா தோசை மசால் தோசை, இப்ப தினகரன் வேற வந்திருக்கிறாரு, அவர் வந்து கார தோசை,
இவங்க கொலையாடி சண்டைக்கே இவங்க பொழப்பு சரியா போதே தவிர மக்களுக்கு எதையாச்சும் செய்யலாம். இப்ப சென்டர்ல வந்து ஸ்ரீமான் மோடி அவர்கள் நதிகளை இறைச்சிட போறோம், இதுல முதல் கட்டமா இந்த மாபி ஊபி இந்த ரெண்டு ஸ்டேட்லயும் அவங்களே ஆட்சியில் இருக்காங்களாம், அதனால அந்த நதிகளை இறைச்சிட போறாங்க. இப்ப இது ஒரு சந்தர்ப்பம். அவன் என்ன நினைச்சிருப்பான், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து கேன மரத்துல ஒன் பாத்ரூம் போயிடுறான் அப்படின்னு நினைச்சிருப்பான். இப்ப அந்த 234 காப்பியை தட்டி எடுத்து மோடி சாப் மோடி சாப் இது மாதிரி ஆந்திராவில் ஒரு ஜூரி இருக்காரு, அவர் எங்களுக்கு இப்படி அனுப்பியிருக்காரு, இந்த நதிகள் இணைப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணா பல்ப் மாட்டிக்குமா, அசலுக்கே மோசம் வந்துடுமா, இதை செய்யணும்னா இப்போ ஏற்கனவே வந்து அந்த கரன்சி ரத்து மேட்ரு ஆட்டையை போட்டாச்சு, அதை விட்டுருவோம். அதெல்லாம் வந்து நான் வாங்க வேண்டிய உதை, பாவம் மோடி வாங்கிட்டு இருக்காரு யார் பெத்த புள்ளியோ. அதே மேட்ரு என்னடான்னா எதையுமே ஒரு முறை இருக்கு, அதை செய்ய வேண்டிய முறையில் செய்யணும். ஆப்டரால் ஒரு நெட்டு துருபிடிச்சு கிடக்குன்னா அதுக்கு ஒரு கால் ஸ்பூன் கெரசனாயில் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் டைட்டாக உட்காந்துட்டு இருந்து அதுக்கப்புறம் திறந்தா நடக்கும். இப்போ எடுத்தேன் கவிழ்த்தேன் பண்ணாங்க, வாங்கி கட்டிக்கிட்டாங்க, ஜனம் பழப்பு நாடி போச்சு, அது ஒரு பக்கம். இப்போ இது ரெண்டாவது அம்சம் நதிகள் இணைப்பு. இது எந்த மாதிரியெல்லாம் சொதப்பு போகிறாங்களும் தெரியாது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஐயா இது மாதிரி நதிகள் இணைப்புக்கு இந்த நில கையகப்படுத்துதல் அது பெரிய தலைவலியாக போயிடும், போர்ட்டில் பிரேக்கர் போட்டுருவோம், இது மாதிரி நிறைய சிக்கல்லாம் இருக்கு. இதுக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய எங்கள் தமிழர் இது மாதிரி ஒரு கம்ப்ளீட்டு கோம்போ பேக் மாதிரி கொடுத்துருக்காரு. இதை நாங்கள் எங்கள் சட்டசபை உறுப்பினர்களுக்கெல்லாம் கொடுத்து நாங்களும் டிஸ்கஸ் பண்ணோம், இது ஏதோ நல்லா இருக்கிறாப்புல இருக்கு. இதை வந்து இந்த 29 ஸ்டேட்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் பைசா மிச்சமாகும், பிபிபிபிபி அப்படின்னு இந்த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷனுக்கு போய் இந்த நீர் வழியையும் இந்த டோல்கேட்டை போட்டு ஆட்டையை போடாமல் ஏதோ நாட்டுக்கு இதையாச்சும் மிச்சம் வைக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போட்டு அனுப்பிச்சா எப்படி இருக்கும் கெத்து. இந்த தனபால் இப்ப சடார்னு ட்விட்டர்ல வராருன்னா இங்க கொஞ்சம் கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பார்க்கணும். இப்ப திவாகரன் சொல்ற என்ன, தனபால் நல்லவர் வல்லவர், அவரை முதல்வரா ஏத்துக்கணும். இப்ப எடப்பாடி என்ன பண்ணணும், தனபால துணை முதல்வரா அச்சம் ஆக்கணும். இப்ப தனபால் கிட்ட இருக்கு கி இந்த குட்கா விவகாரத்துல திமுக எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் பண்ணுறதா, இல்லை அந்த என்னது பாண்டிச்சேரி ரிசார்ட் அதில் இருக்கிற அந்த 19 பேர் மேலே வேட்டை போடுறதா, இது வந்து சபாநாயகர் தனபால் கையிலே இருக்கு. இப்போ அவர் தலையை தடவணும், என்ன இந்த மேட்டரை முடிச்சிரு உன்னை துணை முதல்வராக்குறோம்னு சொல்லிட்டாங்களா என்ன தெரியல. மொத்தம் எத்தனை மந்திரி, எல்லா மந்திரியும் துணை முதல்வராகிட்டால் ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிடும். இது ஒரு பக்கம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இது ஜனநாயகம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இந்த நாட்டை ஆளணும், நல்லது. அப்போ மக்களுக்கு எந்த பங்குமே கிடையாதா, இப்போ மக்கள் பிரதிநிதிங்கிறவன் மக்கள் என்ன நினைக்கிறாய்களோ அதை போய் அந்த சட்டமன்றத்தில் பேசணும், விவாதம் பண்ணணும், சட்டம் கொண்டு வரணும், அதுக்கு தான் அனுப்புறது. இப்போ அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, பாவம் ரொம்ப பிஸி. இப்போ நாம் வந்து வெட்டி ஆஃபீஸர் மாதிரி உக்காந்துக்கிட்டு இந்த என்ன சொல்ல லட்டு லட்டு மாதிரி தரோம், அதை வாங்கி திங்கிறதுக்கு வரையில் என்ன பண்ணுறது எல்லாம் நம்ம தலையெழுத்து. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.